மைடியா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ராங் வே டு யூசிங் ஹீலிங் மேஜிக்ல சீசன் ஒன்ல எபிசோடு ஃபைவ் தான் போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக சிறிது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக வச்சு பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அது ஸோ கதைக்கேற்ற மாதிரி சில இடத்துல நான் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும் சரி வளவலாம் பேசாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம் கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம இதுவரை இப்போ எனக்கு அமைச்சம்பாயோட ட்ரைனிங்காக போயிட்டு இருக்கிறான் சிக்லேஸும் மற்ற நைட்ஸும் கசிக்கோட ட்ரைனிங்காக போய் இருக்கிறாங்க அவங்க திரும்பி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மேஜிஸ்ட்ரி வந்து நேத்தி ராத்திரி எங்கிட்ட கிட்ட தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன் அதுவும் இது ரெண்டாவது வாட்டி அவர் கேட்டதுனால என்னால் அதை மறுக்க முடியல மூணு பகல் ரெண்டு இருவு நீ அவங்க கூட இருக்க போற அதனால பார்த்து நடந்துக்க அப்படின்னு இவங்க அட்வைஸ் பண்றாங்க ஹீரோ சாட்டோ ப்ளூரின்னும் நம்ம கூட வராம்தானே அதே மாதிரி நானும் ப்ளோரினும் க்ளோஸ் ஆகிறதுக்கு நீ ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிருக்கியா அதுக்கு வைப்ல ஏன்னா ப்ளோரினுக்கு இன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சரி ஓகே இவங்க தான் நம்ம கூட ட்ரெயினிங் வர போறவங்கன்னு இனகாமிஷன் போய் சொல்றாங்க உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கொஞ்சம் நீங்க கேட் போரா ஆமா

அதுக்கப்புறம் இணுகாமி சம்பாய் நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க நம்ம ஹீரோ நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஆனா இப்போதைக்கு வந்த பாதையாலே திரும்பி பார்த்துக்கு வாய்ப்பு இல்ல சுத்தி பார்த்ததுதான் வாய்ப்பிருக்கு நம்ம சொல்றான் இடத்துல தான் ட்ரைனிங் எடுத்தேன் விட ரொம்ப ஆபத்தான இந்த இடத்துல இருக்குங்க நம்ம இந்த போயிடலாம்னு அப்பயிட்டு சொல்றேன் வெதர் ராத்திரி ஆக போகுது அதனால ஒரு சேஃபான இடத்துல தங்கிட்டு காலைல போகலாம்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீ சொல்றது ஆனா சேஃபான இடத்துக்கு எங்க போறது நான் இதுக்கு முன்னாடி மரத்து தான் தங்கியிருந்தேன் உங்களால மர ஏற முடியுமா நான் இதுக்கு முன்னாடி மரம் ஏறினதும் இல்ல மரம் ஏற விட்டதும் இல்ல அப்பனா செம்பாய்

உலகத்துக்குள்ள வரீங்கிறத என்னால ஓரளவு யூகிக்க முடியுது சம்பாய் ஏன்னா நாம இந்த உலகத்துக்கு வரப்ப எங்களை விட நீங்க தான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தீங்க ஆமா எனக்கு என்னோட பழைய உலகம் பிடிக்காது என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஒரு தடையா தான் இருந்தாங்க ஆனா எங்க எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கு நீங்க சொல்றதை பார்த்தாலே தெரியுது சம்பாய் நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு நான் இந்த உலகத்துக்கு வரது முன்னாடி நான் ஒரு சாதாரண ஆள் தான் இங்க வந்ததுக்கு அப்புறமும் நான் அப்படிதான் இருக்கேன் ஆனாலும் உங்களை மாதிரி ஒரு ஹீரோஸா இருக்க முடியலங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு பட் நான் எப்ப ரெஸ்கியூ டீம்ல சேர்ந்தனோ அப்பயே நான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணேன்